ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடைக்கானல் வந்திருக்கேன். ஃபேமிலியாக வந்திருந்தேன். சரி, இப்போ நியூவாக மேரேஜ் ஆகியிருந்தது. சரி, அதனால தான் வந்து மேரேஜ் பண்ணிட்டு சரி அனிமன்காக வந்திருந்தேன். சரி, இந்த கொடைக்கானல் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ நம்ம வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா, இது ஃபுல்லாக பைன் ட்ரீ தான். உங்களுக்கே தெரியும், இங்கெல்லாம் நிறையா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறையா சினிமாவில் எடுத்துருக்குறாங்க. சரி, அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம். இப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே சீட்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. அதனால் வந்தீங்கன்னா இது ஃப்ரீ தான். இதுக்கு முன்னாடி ஒரு சில இடம்லாம் போனோம், அங்கே வந்து 10 ரூபீஸ் 15 ரூபீஸ்லாம் வாங்கினாங்க. இது வந்து ஃப்ரீ தான், நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்து போச்சு. அடிச்சு நாக்க விட்டு ₹40 வாக எப்படி பிச்சுச்சு பாரு மெட்டல். இதுதான் குணா கோகையோட என்ட்ரன்ஸு. இங்கேயும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பைன் ட்ரீ தான். ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய கல்லாக போட்டிருக்காங்க. இதான் ஒன்று போனால் இந்த மிஸ்டில் வந்து ரொம்ப வந்து மூச்சு வாங்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். செம்மையாக இருக்காங்க பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உச்சிலேருந்து கீழே வரையும் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ ஃபுல்லாகவே அப்படியே இருக்கு. இங்க பாருங்க, குணா கோகைக்கு 10 மினிட்ஸ் வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி பண்ணி வந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்பாட் வந்துடும். இந்த ஸ்பாட்ல அப்படியே வாக் பண்ணிட்டு போக வேண்டியதான். வாக் பண்ணி மேலே இது மாதிரி இருக்கு பாருங்க, அங்கே போய் அழகாக பார்த்துக்கலாம். செம்ம ஒர்த்து, 10 ரூபீஸ்க்கு நல்லா ட்ரக்கிங் செம்மையாக பண்ணலாம். அப்புறம் இது ஃபுல்லாகவே ஃபஸ்ட் இது ஓப்பனில் இருக்குமா, இப்போ நிறையா இதை வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம் கைஸ். வந்தீங்கன்னா இதையும் மஸ்ட்டு கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. பார்க்கக்கூடிய இடம் தான், ஏன்னா இந்த மிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சுற்றி மிஸ்ட்டு தான். இதுக்காகவே நீங்கள் வரலாம், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இது கேமராவில் எப்படி தருதுன்னு தெரில, ஆனால் நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாகவே என்ஜாய் பண்ணலாம் கைஸ். பாருங்கள் கைஸ், சைக்கிளும் ரெண்டு கிடைக்குது. 1/2 ஹவர் 100 ரூபீஸ் தான். நாங்கள் கப்பலாக ரைட் பண்ணுறதுனால இது வந்து செம்மையாக இருக்கும். 100 ரூபீஸ்க்கு நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம், 1/2 ஹவர் தான். இது லேக்கு அப்படியே சுற்றுறோம், இதுதான் லேக்கு. இங்கே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பெடலிங் பண்ணலான் இருக்கோம். சரி, பெடலிங்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். பெடலிங் அப்படி இல்லைனா போட்டிங், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக பண்ண போகிறோம். அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கொடைக்கானல் வந்தீங்கன்னா எந்தெந்த ஸ்பாட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும் உங்களுக்கு கைஸ். யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. இந்த ஃபால்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெலில் சோப்புன்னு ஒரு சோப்பு இருந்தது. நான் அந்த ஆடு பார்த்துருக்கேன், 90s kids யாரெல்லாம் இருப்பீங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபால்ஸ் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது இந்த ஃபால்ஸ். என்ன ஒன்று, மேலே இங்கேருந்து வர தண்ணி பார்க்கும்போது லைட்டாக குப்பையாக இருக்குது, ஆனால் இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல தான் அந்த ஆடு எடுத்தாங்க, அந்த அதனாலே இந்த ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. கொடைக்கானலில் வந்தீங்கன்னா இதையும் கொஞ்சம் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா இது போல் இடத்துலையுமே கடைங்க நிறையா இருக்குது, சாக்லேட் கடை எல்லா கடையுமே இருக்குது, சாக்லேட்ஸு, ஆயில் கடை எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நேச்சுரல் எல்லாம் இருக்கிறது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டீ, காஃபி, டிஃபன்ஸு, இன்னும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா எல்லா இடமும் கண்டிப்பாக டூர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஹலோ நண்பா, பாருங்க நண்பா, செம்மையாக இருக்குது சைக்கிளு, செம்மையாக போயிட்டுருக்கோம். நம்ம சிவபுரணி அண்ணங்கிட்ட தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஆனால் சொந்தமாக சைக்கிள் என்கிட்ட இல்லைனாலும் ஏதோ ஓரளவு ஓட்டுவேன். அதான் சரி, கோடையில் வந்து ஓட்டி பார்க்கலான்னு ஓட்டுறேன்.
காலையில் கப்புள் சைக்கிள் ஓட்டேன், இப்போ ஈவினிங் இந்த சைக்கிள் ஓட்டுறேன், நாளைக்கு நிறைய சைக்கிள் ஓட்டுவேன். நீங்களும் பாருங்கள், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி நேபர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சரியா? இங்கே பாரு, ஃபோட்டோ எடுக்கணும், இங்கே பார்க்கணும், நீ விட்டுறாத. நம்ம போட்டிங் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லேக்கு ஃபுல்லாக ஒரு தண்ணி தான், ஃபுல்லாக மிஸ்ட் இருக்கு, ஃபுல்லாக மேகங்கள், ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் நாங்கள் போட்டிங் வந்திருக்கோம். அண்ணன் தான் எங்களுக்கு பேடலிங் பண்ணிகிட்ருக்காங்க. போட்டிங்கில் துடுப்பு போடுறாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பேடலிங், கப்பல் பேடலிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது போட்டிங் வந்து 800 ருபீஸு, 400 வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, 400 அவங்களுக்கு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து வரவங்களுக்குலாம் இது ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்காது சென்னையில். ஆனால் செம்ம கோல்டாக இருக்கும் கிளைமேட்டு. சம்மர் டைமில் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்தீங்கன்னா இந்த ஜனவரி எண்டில் வந்திருக்கோம். இந்த மாதிரி சமயத்தில் பாருங்கள், எதிர்க்க எதுவுமே தெரியல. அங்கே தான் இருக்குது போட்டிங், நாங்கள் பார்க் பண்ண போகிற இடம், அது எதுவுமே தெரில கண்ணு கெட்டின வரைக்கும். அந்தளவுக்கு ஃபுல்லாக மிஸ்டு. செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் கைஸ். நீங்களும் வந்து பாருங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம பிரெயின் பார்க்குக்கு வந்திருக்கோம். இந்த பார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் எல்லாம் ஒரு ஒரு ஷேஃபுக்கு வந்து ட்ரிம் பண்ணி வச்சுருப்பாங்க. செடிகள், மரங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக மிஸ்ட்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கு. நாங்கள் வந்த நேரம் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அசோகா இது இருக்குது, அந்த லயன், 4 லயனோட ஃபேஸ் இருக்கும்ல, அது இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பூவோட கார்டன் சொல்லுவாங்க, அந்த கார்டன் மேலே அப்படியே இருக்குது. மேலே வராங்க தெரிதா, அவள் லைட் வரையும் போகலாம் நம்ம. அதே போல் இந்த இடமும் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், செம்மையாக இருக்கும். டைம் வந்து செம்மையாக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே ஏதாவது நம்ம சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனால் டஸ்ட்பினில் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக டஸ்ட்பின் யூஸ் பண்ணுங்கள். வேஸ்ட்டு பொருள் போடுறீங்கன்னா தயவு செஞ்சு, ஏன்னா நம்ம ஊர் வந்து நம்ம தான் வந்து நல்லாவே வச்சுக்கணும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து டஸ்ட்பின் யூஸ் பண்ணுங்கள். இது உள்ளலாம் வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, செம்மையாகவே இருக்குது. என்னோடய உப்பி பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து வீடியில் என்ட்ரி கொடுக்குறாங்க, செம்மையாக இருக்காங்கல்ல. இந்த காஸ்டியூமில் தான் நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். காஸ்டியூமு நான் இப்படி தான் வேர் பண்ணியிருக்கேன். சரி, ரொம்ப குளிராக இருக்குது, சரி, அதனால் இந்த மாதிரி வேர் பண்ணி தலையில் ஒரு காப்பு. இது 300 ருபீஸ் வாங்கினது இங்கே தான். சரி, எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது, கை இப்படி விட்டு போகலாம் கேஷுவலாக, அதனால் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வெளியிலலாம் நிறையா கடைங்க இருக்குது, இந்த மாதிரி பிளாங்கெட்டு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இது போல் நான் போட்டிருக்க மாதிரி, எங்கள் மிஸ்ஸஸ் போட்டிருக்க மாதிரி நிறையா வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஷாப்ஸ் வந்து நிறையா இருக்குது, சாக்லேட் ஷாப் இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் ஷாப் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதுதான் பார்க்கு, சுற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு, செம்மையாக இருக்கும். வந்து செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சம்மர் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊர் கண்டிஷனுக்கு இங்கே வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். அதனால் சம்மர் டைமில் இன்னும் நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணலாம்னு நான் சொல்ல முடியும் கைஸ். வாங்க, நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். நேம் வந்து பிரைன் பார்க்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியாக வந்தீங்கனாலும் சரி, கப்பலாக வந்தீங்கனாலும் சரி, சிங்கிளாக பசங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தீங்கனாலும் சரி, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பார்க் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரியாண்ட் பார்க். அதான் என்ட்ரன்ஸு, இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இது. இது என்ட்ரன்ஸு, நாங்கள் போன வழியிலே திருப்பி கிளம்புறோம். அவ்வளோதான், செம்மையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நான் பார்த்துக்கோங்க, செம்மையாக வேறு லெவலில் இருந்தது. என்ட்ரன்ஸு இப்படி தான் இருக்கும். ரோஸ் கார்டனு, கிளாஸ் ஹவுஸு எல்லாமே இருக்குது, டாய்லெட்ஸ் கூட இருக்குது, நர்சரிஸ் கூட இருக்குது, ஃபுல்லாகவே பார்க் தான். செம்மையாக இருந்தது, கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க.